Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரன்ட் ஸ்டைலில் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுன்றத பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நம்ம அரிசியை ஊற வைக்கணும். இன்றைக்கி நான் 1.5 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன், அதாவது 300 கிராம் பாஸ்மதி அரிசி. இதை வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போது அரிசியை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா இதில் நம்ம ஊற வச்சு எடுத்திருக்க பாஸ்மதி அரிசியை போட்டுடலாம். இதில் தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் எண்ணெய், நான் வந்து ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க அரிசி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. நமக்கு ஒரு 90% அளவுக்கு குக் ஆனாலே போதும். இப்போது ஸ்லோ ஃப்ளேமில் எனக்கு ஒரு 7 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம லைட்டாக மசிச்சு பார்த்தாலே தெரியும் அரிசி வெந்திருக்கும், ஆனால் லைட்டாக அந்த கிரன்ச்சினஸ் இருக்கும் அரிசியில், அதுதான் கரெக்டான ஸ்டேஜு இந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ண உடனேவே நம்ம வடிகட்டி எடுத்துடணும், இல்லைனா அந்த சூடில் வெந்துட்டே இருக்கும். ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம வடித்து எடுத்துடலாம். தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா இதை ஃபேனுக்கு நேராக கீழே வச்சுருங்க. அப்போ தான் அதில் இருக்க ஈரப்பதம் எல்லாமே போயிடும். அடுத்தது கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்குன பூண்டு ஒரு 4 பல் போல், பச்சை மிளகாய் ஒரு பெரிய பச்சை மிளகாய், பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் போல் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம், ஆனால் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ்க்கு பெஸ்ட்டு சப்ஸ்டியூட் வந்து சின்ன வெங்காயம் தான். ஃப்ரைட் ரைஸில் சின்ன வெங்காயோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு கேரட், 1 கப் பீன்ஸ், 1 கப் முட்டைகோஸ் கேபேஜ், 1 கப் அளவுக்கு குடைமிளகாய், நான் ட்ரை கலர் குடமிளகாய் சேர்த்துருக்கேன் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக. இப்போது இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்பலாம் காய் வேகிற அளவுக்கு வதக்க வேண்டாம், நல்லாயிருக்காது. இதில் 2 டீஸ்பூன் வினீகர், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், தேவையான அளவு உப்பு, 3 டீஸ்பூன் மிளகுத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாதத்தை இப்போ இதில் நம்ம சேர்த்துடலாம். ஃபேன் கிட்ட வச்சு எடுத்தனால இதிலிருந்து ஈரப்பதம் எல்லாமே போயிடுச்சு. நம்ம ரொம்ப ஈரப்பதத்தோடு சேர்த்தோம் அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப குழஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எல்லா ரைஸையுமே சேர்த்தாச்சு, இதை நல்லா கலந்துக்கலாம். நம்ம சாதம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 3-4 நிமிஷம் போல் நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் அந்த அரிசியெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகும். இப்போது நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்குன்னு. அவ்வளோதான் நம்மளோட சுவையான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஹோட்டலில் வாங்குற மாதிரியே உதிரி உதிரியாக கொஞ்சம் கூட குழையாமல் எப்படி பண்ணுன்றத பார்த்தாச்சு. ஸோ இதை நீங்களும் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்னன்றதை என்னோடய சேனலுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.